கிளிநொச்சி மாவட்ட திட்ட மேலாண்மை கூட்டம் இன்று நடைபெற்றது. வடகிழக்கில் பொது வேட்பாளர் நியமிக்கப்படுவதை வரவேற்கின்றோம். அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் எஸ் லோகநாதன். புலிகள் பயங்கரவாதிகளாக மாறுவதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பே காரணம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரசாந்தன் தெரிவிப்பு. ஜனாதிபதி தேர்தல் அறிவிப்பின் பின்னர் அனுகு தரப்பின் அதிரடி நகர்வு. உடலில் கலக்கும் விஷம், இலங்கையில் ஒரு வருடத்தில் உயிரிழக்கும் 1000 பேர். இரவோடு இரவாக பீகாரை அமைக்க மக்களின் காணிப்பு பரப்பு. திருகோணமலையில் பதற்ற நிலை. அறிவிக்கப்பட்டது ஜனாதிபதி தேர்தல், நாட்டில் பலப்படுத்தப்படும் பாதுகாப்பு. கிழக்கிழங்குகின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்கிழப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் இன்று. மகிந்த தரப்பு வேட்பாளர் தொடர்பில் விளையாது அறிவிப்பு. யாழில் கனேடிய தமிழ் குடும்பம் மீது வன்முறை தாக்குதல், சந்தேக நபர் ஒரு வருடத்தின் பின்னர் கைது. கிளிநொச்சி மாவட்ட திட்ட மேலாய்வு கூட்டம் இன்று கிளிநொச்சியில் ஆரம்பமாகி நடைபெற்றது. அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையில் குறித்த கூட்டம் மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் 9:30 ஆரம்பமானது. இதன்போது ஏற்கனவே திட்டமிடப்பட்டு அனுமதிக்கப்பட்ட திட்டங்களின் முன்னேற்றங்கள் மற்றும் தடைகள் தொடர்பில் ஆராயப்படுகின்றது. அத்துடன் பொதுமக்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளை தீர்த்து வைக்கும் வகையில் இன்று உத்தியோகத்தர்களுடன் கலந்துரையாடப்பட்டுள்ளது. குறித்த கூட்டத்தில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா, மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக அப்போ நான் இன்றைக்கு காலையில் தேர்தல் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு இந்த சட்டவரம்புகளை பற்றி நான் அவையிடம் கேட்டிருக்கிறேன். அப்போ இந்த அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் அதை நாங்கள் முன்னெடுக்கிறதுலையோ அல்லது இந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களை கூட்டி அந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்கிறதுலையோ இந்த விதமான தடங்கல்களும் இருக்க முடியாது. சட்ட ரீதியான தடங்கல்களும் இருக்க முடியாது. மற்ற August 15 வரையில் August 15 தான் ஜனாதிபதி வேட்பாளர்களை அடையாளம் காணிவிடும். அதுக்கு பிறகு நான் ஏற்கனவே சொல்லப்பட்டது கூட்டங்கள் நடவடிக்கைகள் எல்லாம் தொடரலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதில் ஒரு வேட்பாளரை ஆதரிச்சு விடயங்களை கொண்டு போடுறதோ இல்லை இன்னொரு வேட்பாளரை எதிர்த்து கூட்டங்களை நடவடிக்கைகளை கொண்டு போடுறது தான் கொண்டு போனால் தான் தேர்தல் ஆணையகம் தலையிடும். அதோட நாங்கள் சுதந்திரமாக மக்கள் நலன் சார்ந்த விடயங்களை முன்னெடுக்கிறதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகளை முன்னெடுக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த நாடு இருட்டில் இருந்த நேரத்தில் பொருளாதார ரீதியான ஒரு பொருளாதார பாதிப்பு புரட்சிக்குள்ள இருந்த பொழுது குளிச்சலோட நாட்டை பொறுப்படுத்த வந்தவர் இந்தியன் ஜனாதிபதி. நம்ம அடுத்த தேர்தலுக்கான வேட்புமனை நாம் சமர்ப்பிக்கே இல்லை. இன்றைய ஜனாதிபதி இப்போ அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும் என்று நினைக்கிறேன். அப்போ நாங்கள் அதை மனதில் நிறுத்தி எங்களுடைய வேலைகளை முன்னெடுக்கிறதுல பிரச்சனை இருக்கான்னு நான் நம்புகிறேன். நன்றி. எதிர்கால ஜனாதிபதி தேர்தல் என்பது மாபெரும் சக்திகளில் ஒன்று. எனவே இத்தேர்தலில் வடகிழக்கில் பொது வேட்பாளர் நியமிக்கப்படுவதை வரவேற்கின்றோம். தமிழ் மக்களுக்கு மட்டும் இவ்வாறான பிரச்சனை இருக்கவில்லை, முஸ்லிம் மக்களுக்கும் இருக்கின்றது. வடகிழக்கில் இரு சமூகத்தினரும் இன்று பாதிக்கப்பட்டுத்தான் இருக்கின்றார்கள். எனவே ஒரு அணியில் இருந்து நாங்கள் பொது வேட்பாளரை ஆதரிப்பது என்பதை வரவேற்கின்றோம் என அகில இலங்கை அரசாங்க பொது ஊழியர்கள் சங்கத்தின் தலைவர் எஸ் லோகநாதன் வருத்தம் தெரிவித்தார்.
அம்பாறை மாவட்டம் காரைதீவு பகுதியில் உள்ள அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு பேசும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார். நாங்கள் கடந்த 3 தசாப்த காலமாக அரசியல் ரீதியாக வடகிழக்குள்ள தமிழ் பேசும் மக்கள் நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் பொதுவாக சரிதானி. அப்போ நாங்கள் பொது வேட்பாளர் என்ற முறையில் நாங்கள் பிரணிப்பது அவங்க வாரது வந்து நாங்கள் நல்லம். ஏனென்று சொன்னால் எங்களுடைய மக்களுடைய வாக்கு பலத்தால் நாங்கள் பேரம் பேர சக்தியாக நாங்கள் மாறலாம். ஏன்னு சொன்னால் நாங்கள் முழவு காலம் சுதந்திரம் அடைஞ்சு 72 வருஷமும் தேசிய கட்சிகளுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்து 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 தேசிய சக்திகள் எங்களை நடுரோட்டெலாம் விட்டுருக்கு. குறிப்பாக இந்த மாகாண சபைகளுக்கு கூட அதிகாரங்களை கூட நாங்கள் அதிகாரங்களும் மாநில அதிகாரங்களும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது. ஆகையினால் இந்த ஜனாதிபதி தேர்தலானது ஒரு மாபெரும் சக்தி கொண்டு வடகிழக்கில் வருவதை விட்டு நாங்கள் வரவேற்கின்றோம். என்று சொன்னால் இந்த தமிழ் பேசும் தமிழ் மக்கள் மட்டுமில்லை முஸ்லீம் மக்களுக்கும் அந்த பிரச்சனை இருக்கின்றது. ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆகலாம் வேறு கட்சிகளாகலாம், ஆனால் இன்றைக்கு இலங்கையில் வந்து நாங்கள் வடகிழக்கு மாநில குறிப்பாக ரெண்டு சமூகமும் பாதிக்கப்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. ஆகையினால் நாங்கள் ஒரு அணியிலிருந்து நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நாங்கள் ஆதரிப்பு என்பது நல்ல விடயம் என்ற கருத்து. மக்கள் விடுதலை முன்னணியின் தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது. இலங்கையில் எதிர்வரும் செப்டம்பர் மாதம் 21 தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என இன்று உத்தியோகபூர்வமாக இலங்கை தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையிலேயே தேசிய மக்கள் சக்தி குறித்த நடவடிக்கையை முன்னெடுத்துள்ளது. இலங்கையில் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறுவது தொடர்பில் பல விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்த நிலையில் தற்போது தேர்தல் இடம்பெறும் திகதி தொடர்பான உத்தியோகபூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் தேர்தலின் போதும் தேர்தல் பிரச்சார நடவடிக்கைகளின் போதும் இடம்பெறும் ஊழல் நடவடிக்கைகளை கண்காணிப்பதற்காக தேசிய மக்கள் சக்தி தேர்தல் கண்காணிப்பு நிலையம் ஒன்றை அமைத்துள்ளது. இலங்கையின் ஓய்வு பெற்ற காவல்துறையினர் மற்றும் அமைச்சர்களை உள்ளடக்கிய 8 கொண்ட குழுவினரால் இந்த நிலையத்தின் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இலங்கையில் இருக்கின்ற 25 மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்படும் தேர்தல் தொடர்பான தவறான நடவடிக்கைகள் குறித்து இந்த நிலையம் ஆராயும் என தேர்தல் கண்காணிப்பு நிலையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி காவல்துறை மாதிபர் காமினி நவரத்னா தெரிவித்துள்ளார். மக்களின் வாக்களிக்கும் உரிமை பாதுகாக்கப்பட்டு சுதந்திரமான முறையில் இலங்கையில் தேர்தல் நடைபெறுவதை குறித்த நிலையம் உறுதிப்படுத்தும் என அவர் கூறியுள்ளார். அத்துடன் தேசிய மக்கள் சக்தியின் கீழ் அமைக்கப்பட்ட இந்த தேர்தல் கண்காணிப்பு நிலையம் சுயாதீனமாக செயல்படும் என அவர் மேலும் உறுதியளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உடலில் விஷம் கலப்பதனால் இலங்கையில் வருடத்திற்கு சுமார் 1000 பேர் வரை உயிரிழப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த விடயத்தினை தேசிய வைத்தியசாலையின் விஷ தகவல் நிலையத்தின் பிரதானி வைத்தியர் ரவி ஜெயவர்தன தெரிவித்துள்ளார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை உடலில் விஷம் கலந்ததன் காரணமாக வைத்தியசாலைகளுக்கு அனுமதிக்கப்படுபவர்களை காப்பாற்ற வைத்தியர்கள் முயற்சிக்கின்றார்கள் எனவும் சுட்டிக்காட்டினார். எனினும் உடலில் கலந்த விஷம் என்னவென்பது தொடர்பில் அறியாததன் காரணமாக அவர்களுக்குரிய சிகிச்சைகளை உடனடியாக வழங்க முடியாத நிலை ஏற்பட்டிருக்கின்றது. எனவே இதன் காரணமாக அவர்கள் உயிரிழப்பதாக விஷ தகவல் நிலையத்தின் பிரதானி வைத்தியர் தெரிவித்திருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோடுபலை குச்சவெளி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்டு இலந்தை குளம் பகுதியில் இரவோடு இரவாக பௌத்த விகாரை அமைப்பதற்காக காடி துப்புரவு செய்யப்பட்டதனால் அந்த பகுதியில் பதற்றம் நிலவி வருகின்றது. குச்சவெளி இலந்தை குளம் 5 கட்டை பகுதியில் நேற்றைய தினம் வியாழக்கிழமை இரவிலிருந்து பௌத்த பிக்கு ஒருவரின் தலைமையில் பௌத்த விகாரை அமைப்பதற்காக மக்களுடைய காடி துப்புரவு செய்யப்பட்டு வருவதாக குறித்த பகுதியினை சேர்ந்த மக்கள் தெரிவிக்கின்றனர். வயலுக்கு சென்ற மக்களால் குறித்த ஆக்கிரமிப்பு நடவடிக்கை அவதானிக்கப்பட்டு மக்களுக்கு தகவல் வழங்கப்பட்டதை அடுத்து இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை குச்சவெளி பிரதேச செயலாளரின் கவனத்துக்கு குறித்த விடயம் கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அதனைத் தொடர்ந்து குறித்த நடவடிக்கை தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். இலந்தை குளம் பகுதியில் காலாகாலமாக வாழ்ந்து வந்த மக்கள் யுத்தம் காரணமாக 1990 மற்றும் அதனை அண்டிய கால பகுதிகளில் இடம்பெயர்ந்திருந்ததாகவும்
அந்த பகுதியில் மீள குடியமர்வதற்கான கோரிக்கையை சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் நீண்ட காலமாக முன்வைத்து வருவதாகவும், இந்த நிலையில் தற்போது அப்பகுதி ஆக்கிரமிக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் மக்கள் கவலை வெளியிடுகின்றனர். குறித்த பகுதியில் மக்கள் வாழ்ந்ததற்கான பிறப்பு அத்தாட்சி பத்திரம், இறப்பு அத்தாட்சி பத்திரம், காணி ஆவணங்கள் உட்பட உடைந்த பாடசாலை கட்டடம் மற்றும் அரச கட்டடங்களும் இன்னும் ஆதாரங்களாக காணப்படுவதாகவும், வயல் வரம்புகள் கூட இன்னும் அழியாமல் இருப்பதாகவும் மக்கள் தெரிவிக்கின்றனர். மண்வெட்டிக்காக பிடிக்கம்பு வெட்டினாலே கைது செய்து சட்ட நடவடிக்கை எடுக்கும் அரசு திணைக்களங்கள் பாரிய இயந்திரங்களினாலும் இயந்திர கைவாள்களினாலும் பாரிய பச்சை மரங்களை வெட்டி அழிப்பதற்கு எதிராக ஏன் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஜனாதிபதி தேர்தல் அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஜனாதிபதி வேட்பாளர்கள், குடிமக்கள் மற்றும் முழு நாட்டினதும் பாதுகாப்பை சிறந்த முறையில் உறுதிப்படுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்க வேண்டும் என பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பிரமித பண்டார தென்னகோன் பாதுகாப்பு பிரதானிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். இன்றைய தினம் பாராளுமன்றத்திலேயே அவர் இந்த விடயத்தினை தெரிவித்திருக்கின்றார். பாதுகாப்பு விவகாரங்களுக்கான அமைச்சர்களின் ஆலோசனை குழு இன்று பாராளுமன்றத்தில் கூடிய போது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் பின்வரும் அறிவுறுத்தல்களை வழங்கியிருந்தார். கிழக்கிலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பல்லாயிரக்கணக்கான அடியார்கள் புடைசூட கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. ராமபிரானால் வழிபடப்பட்ட ஆலயம் என்ற பெருமையினையும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்பவற்றை ஒருங்கே கொண்ட ஆலயம் என்ற பெருமையினையும் கொண்டு மாமங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தினை முன்னிட்டு கொடிச்சீலை கொண்டு வரும் நிகழ்வு நேற்றைய தினம் வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது. மட்டக்களப்பு நகரில் உள்ள வீரகத்தி பிள்ளையார் ஆலயத்திலிருந்து கொடிச்சீலை கொண்டு வரும் நிகழ்வு நடைபெற்றது. இன்றைய தினம் காலை ஆலயத்தில் மூலமூர்த்திக்கு விசேட அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றதுடன் கொடிச்சீலைக்கும் விசேட பூஜைகள் நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டபத்தில் விசேட பூஜை நடைபெற்று இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை பகல் 12 மணியளவில் ஆலயத்தின் வருடாந்த மகோற்சவத்தின் கொடியேற்றம் சிறப்பாக நடைபெறவுள்ளது. வருடாந்த மகோற்சவத்தில் எதிர்வரும் 3ஆம் தேதி சனிக்கிழமை ஆலயத்தின் சித்திர தேர் உற்சவமும், 4ஆம் தேதி பிதிர்கடன் தீர்க்கும் தீர்த்தோற்சவமும் நடைபெறவுள்ளது. இம்முறை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருடாந்த மகோற்சவத்தில் கலந்து கொள்வார்கள் என்ற அடிப்படையில் விசேட போக்குவரத்து ஒழுங்குகளும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. எதிர்வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ள நிலையில் நாட்டின் அரசியல் களம் சூடுபிடித்துள்ளது. இந்த நிலையில் 2024ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடவுள்ள பொதுஜன பெருமுறை கட்சியின் வேட்பாளர் தொடர்பில் எதிர்வரும் திங்கட்கிழமை அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுறை கட்சியின் உள்ளக வட்டாரங்களை மேற்கோள் காட்டி இந்த தகவல் வெளியாகியுள்ளது. இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே, எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு, தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசநாயக்கு, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் அமைச்சர் விஜயதாச ராஜபக்சே, பீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா உள்ளிட்ட மேலும் சிலர் ஜனாதிபதி தேர்தலில் வேட்பாளர்களாக களமிறங்க உள்ள நிலையில் எதிர்வரும் நாட்களில் வேட்பாளர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கலாம் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. யாழ்ப்பாணம் அனலிதீவில் கனேடிய தமிழ் குடும்பம் மீது வன்முறை கும்பல் ஒன்று நடாத்திய தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவம் தொடர்பான பிரதான சந்தேக நபர் ஒருவர் 1 வருடத்தின் பின்னர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த கைது நடவடிக்கையானது நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. பரந்தன் பகுதியில் உள்ள பெண் ஒருவரே யாழ்ப்பாண பிராந்திய குற்றத்தடுப்பு பிரிவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். அனலிதீவில் கடந்த வருடம் பிப்ரவரி 23ஆம் தேதி கனேடிய தமிழ் குடும்பம் ஒன்றின் மீது வன்முறை கும்பல் ஒன்று வாழ்விட்டு தாக்குதலை நடத்தியதுடன் பெருமளவு வெளிநாட்டு நாணயம் மற்றும் பொருட்கள், நகைகள் என்பவற்றையும் கொள்ளையடித்து சென்றிருந்தார்கள். குறித்த சம்பவம் தொடர்பில் ஊர்காவல்துறை காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்ததுடன் 3 பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதேவேளை பிரதான சந்தேக நபரை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டிருந்தனர். இந்நிலையில் 1 வருடத்திற்கு பின்னர் குறித்த சம்பவத்தை வெளிநாட்டில் உள்ள ஒருவரின் பணிப்பில் உள்ளூரில் வழிநடத்தியதாக கருதப்படும் பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்.
பயங்கரவாத அமைப்பாக புலிகள் அமைப்பு முத்திரை குத்தப்பட்டு போராட்டம் முள்ளிவாய்க்காலில் மௌனிக்கப்பட காரணம் சம்பந்தர் தலைமையிலான தமிழ் தேசிய கூட்டமைப்பே என்று தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் கிழக்கு மாகாண சபை முன்னாள் உறுப்பினருமான பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் தெரிவித்தார். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் அம்பாறை மாவட்ட மாநாடு எதிர்வரும் 4ஆம் தேதி மாலை காரைதீவில் இடம்பெற உள்ளது. இதற்கான பூர்வாங்க ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொதுச் செயலாளர் பூபாலப்பிள்ளை பிரசாந்தன் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களின் பங்கேற்புடன் காரைதீவு, நாவிதன்வெளி, சம்மாந்தரை உள்ளிட்ட பிரதேசங்களில் ஆதரவாளர்களுடனான சந்திப்புகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. காரைதீவில் ஆதரவாளர்களை சந்தித்து பேசிய போதே பிரசாந்தன் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறாக அவர் மேலும் தெரிவித்தவை, போராட்டத்தின் பால் பயணித்தவர்கள் ஜனநாயக அரசியல் ரீதியாக மாற்றம் பெற்ற பிற்பாடு, கட்சியாக பதிவு செய்த பிற்பாடு, சமூகத்தை கடைசி இருக்க வேண்டிய பொறுப்புணர்ந்தவர்களாக இந்த பட்டங்களை எல்லாம் வாங்கி கொண்டு பயணித்தோம். வரலாறு என்று ஒரு நாள் விடுதலை செய்ய வேண்டும், விடுதலை செய்ய வேண்டும் என்ற நம்பிக்கையுடன் பயணித்தோம். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் வரலாறு என்னை விடுதலை செய்கிறது, கட்சியின் தலைவர் கௌரவ சுவீனகிரி சந்திரராமனுடன் விடுதலை செய்கிறது. சிறைச்சாலை இருக்கின்ற போது வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகூடிய விருப்பு வாக்குகளை பெற்று சாதனை படுத்து சுவீனகிரி சந்திரராமனோடு அவர்கிட்ட போட்ட கூட பிள்ளையான அவருக்கு போடல, வெற்றி பெற்று கிராமிய லோகத்தில் ராஜாங்க அமைச்சராக வந்து பல அபிவிருத்தி பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். ஏன்னா வெற்றி பெற்றால் மட்டும் நான் வேலை செய்வோமா இல்லையாண்டா? இல்லை, அதிகாரம் தேர்தல் அரசியல் அல்ல அதிகார அரசியல் மாத்திரம் வைத்துக் கொண்டு தேர்தலுக்காக அரசியல் வளர்க்க வந்த கட்சி தமிழ் மக்கள் விடுதலை கட்சி அல்ல. இருந்தாலும் இருந்தாலும் சமத்துடன் கொண்டு பயணிப்போம். ஏன் நான் சொல்றேன் சொன்னால் அம்பாறை மாவட்ட மக்களுக்கு சந்தேகம் இருக்கின்றது. வராங்க, பேசுறாங்க, வாக்கு கேட்குறாங்க, பிறகு தேடி பார்க்க முடியாது, மை போட்டும் கண்டுபிடிக்க முடியாத சூழல் ஏற்படக்கூடாது. ஆனால் பலத்த எதிராளிக்கு மத்தியில் பயணிக்கின்ற மாவட்டம், எதிராளி எங்களையும் விட அல்லது எங்களை நசுக்க நினைக்கின்ற அரசியல் சக்தி எங்களையும் விட பன்மடங்கு கல்வி, கலை, கலாச்சாரம், பொருளாதாரம் என்ற அனைத்து துறைகளிலும் ஓங்கி வளர்ந்திருக்கின்ற சூழலில் யாரை நம்பி பயணிப்பது? இந்த படகில் ஏறினால் இந்த மீகான் அல்லது படகை வழிநடத்துகின்ற தலைவன் கடை சேர்ப்பாரா என்கின்ற நம்பிக்கை வந்தால் மாத்திரம்தான் பயணிக்க முடியும். தமிழ்நாடு விடுதலை புலிகளில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தில் எவ்வாறு வியாபித்திருக்கிறது உங்களுக்கு தெரியும். அம்பாறை மாவட்டத்தில் தமிழர்களின் இருப்பை பாதுகாப்பதற்காக தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம். சின்னமாசோடு தெளிவாக சொல்லியிருந்தால் கடந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதில் நாங்களும் கட்டுப்பணத்தில் இருந்தோம். தவறு குமாரசுரி விளையாட்டுக்கு சென்றுள்ளார்கள். ஆனால் அம்பாறையில் கேட்காதீங்க, எங்களை தமிழர்களோட பிரதிநிதித்துவம் இல்லாமல் போயிடும். நாங்கள் எல்லாரும் சேர்ந்து சுயேட்சையிலும் பொதுவாக வேட்பாளரை களமிறக்க போகின்றோம் என்று தமிழக கட்சியிடம் நாங்களும் பேசினோம். எல்லாரும் சேர்ந்து விட்டுக் கொடுப்போம் என்று முடிவெடுத்தோம். வீட்டில் அவரை விட்டுக் கொடுக்கவில்லை, நாங்கள் எங்கள் சமூகத்துக்காக விட்டுக் கொடுத்தோம். அதில் நடந்த பிரச்சனை எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதுக்கு பின்போ வெறும் 69 வாக்குகளால் தான் தமிழ்நாடு விடுதலை புலிகள் 2வது நாடாளுமன்ற ஆசனத்தினை இழந்தது. அம்பாறை மாவட்டத்திலோ திருகோணமலை மாவட்டத்திலோ பேரளவிலாவது நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தியிருந்தால் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக இன்னும் ஒரு ஆசனம் கிடைத்திருக்கும், 2 ஆசனம் 2 MP கிடைத்திருக்கும். ஆனால் கௌரவ சிவனேஸ்வரி சந்திரநாதன் அவர் சொன்னார், தலைவர் அவர் சொன்னார், எமது அம்பாறை மாவட்ட மக்களின் திருகோணமலை மாவட்ட மக்களின் பிரதிநிதித்துவத்தை நாங்களே இல்லாமல் செய்துவிடக் கூடாது, சிதறடிக்கக் கூடாது என்பதற்காக போட்டி கூட வேண்டாம். தேர்தலில் நாங்கள் களமிறங்கவில்லை. ஆனால் பல அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் இருந்தால் வெறும் 69 வாக்கினர்கள் பெற்றிருந்தால் அம்பாறை மாவட்டத்தில் 2 வருஷம், திருகோணமலைக்கு 2 வருஷம் நேஷனலிஸ்டை கொடுத்து எவ்வளவு மாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கலாம் என்று உண்மை மறுபக்கம் பார்த்தா உண்மையாக இருக்கலாம். இருந்தாலும் இன்று மட்டக்கிழக்கு மாவட்டத்தில் நாங்கள் நிச்சயமாக கட்சி 2 ஆசனங்களுக்கு மேம்படுத்தும் என்ற நம்பிக்கை மக்கள் மத்தியில் இருக்கின்றது, எங்களுக்கு இருக்கின்றது. அந்த அளவில் இம்முறை அம்பாறை மாவட்ட மக்கள் ஒன்றாக இருந்தால் இன்னும் ஒரு ஆசனத்தை பெறுவது சிரமமாக இருக்காது. அது அம்பாறை மாவட்டத்திற்கு கிடைத்த பின்வழியாக
ஒலிம்பிக்காக இருக்கும், அது உங்களது கைகளில் இருக்கிறது. நாங்கள் அங்கிருந்து வந்து எங்களது வேட்பாளரை களமிறக்கி இவருக்கு வாக்களிகள் என்று சொல்லப் போவதில்லை. இங்கிருந்து தலைவர் உருவாக வேண்டும். அம்பாறை மாவட்டத்திலிருந்து தமிழ் தலைமைகள் உருவாகின்ற போதுதான் தமிழின் இருப்பை பாதுகாக்க முடியுமே தவிர, மட்டக்கிழப்பில் இருந்தோ திருவண்ணாமலையில் இருந்தோ வந்து இங்கு நாங்கள் தலைமைத்துவத்தை வளர்த்துவிட்டு செல்ல முடியாது. மா விஜயநாயர் ராஜாண்ணனும் இங்கே வந்தார், கேட்டு போன. ஆகவே அம்பாறை மாவட்ட மக்கள், உணர்வான மக்கள் அவர்களை தொடர்ந்தும் அடிமைகளாக மாற்றி வைக்க முடியாது. முழு மட்டங்களில் கிராமிய குழுக்களூடாக தலைவர்களாக வேண்டும். ஆறாவது சொல்லுங்க, அவர் 150 வயசு 100 வயசுக்கு அப்புறம் உயிரோடு ரூபாய் கை இருக்கு. 100 வயசுக்கு நாங்கள் உயிரோடு இருக்கோம். பொன்னியூர் இருக்கீங்க, பொம்பளை பிள்ளையா இருக்கீங்க, பொம்பளை பிள்ளைக்கு 1000 கூடையாமன்றாங்க, 2 வயசு கூடையா கை இருக்கு. அவர் 100 வயசுக்கு இருக்க முடியாது. விரும்பியோ விரும்பாமலோ 100 வயதுக்குள்ள எல்லோரும் பிறந்து விடுவோம். ஆகவே நமது பிறந்த சமூகத்துக்கு என்ன செய்து விட்டு சென்றிருக்கின்றோம்? அத்துமீறி ரோட்ல ஓட்டு கடைகளையும் அல்லது இங்கிருக்கின்ற ஆலயங்களுக்கு சென்று கும்பிட்டதை மாத்திரம்தான் நாங்கள் வரலாறாக சொல்லிக் கொண்டிருக்கலாமே தவிர, எங்களது சமூகத்துக்கு எதையாவது விதைத்து விட்டு செல்லியிருக்கின்றோம் என்றால் விதைக்கக்கூடிய சரியான பழத்தினை நாங்கள் அமைத்துத் தருகிறோம். கவனத்துக்கு நீங்கள் விதையுங்கள். அத்தோடு எமது சின்னாமாசோ குறிப்பிட்டது போன்று நினைக்கிறேன், 4ஆம் தேதி நம்மள கட்சி மாநாடு 4ஆம் தேதி மாநாடு சொல்லணும் இல்லையா? சத்தம் போடாம இருக்க கூடாது. சத்தம் போட சும்மா பொம்பளை பிள்ளைகள் சேர்ந்து போற சத்தம் அல்ல. யார் எதை வந்து கதைத்தாலும் நாங்கள் கைகட்டி வாய்ப்பட்டி மௌனிகளாக இருப்பதன் காரணமாகத்தான் பாரவன் போரவன் வீட்டுக்குடி எல்லாரும் ஜனங்கள் அடக்கி போடுவார்கள். சரியானதை சரியானதை கதைக்காம இருக்கிறதும் பிள பிள்ளையான விஷயத்தை கேட்டுக்கிறதும் பிள என்ன செய்யப்படுறாங்க? தூக்கில போடப்படுறாங்க. மரணம் வருகின்ற போது மரண வலி எங்களுக்கு இல்லை, மரண மாநாடு பக்கத்தில் இருக்கிறார்கள் வலி. சரியா? அவர் உயர்வான மரண வலியை கூட அல்லது மரணமான பின்பாடு இருக்கிற வலியை கூட நாங்கள் உணராக்கினாங்க. அப்ப என்ன நாங்கள் பார்ப்போம்? ஏன் மாற்ற முடியலோ எமனுக்கு மஞ்சோ எங்களது கருத்துக்களை தெளிவாக சொல்லி விட்டு செல்லவன். அவை 4ஆம் தேதி மாநாடு நடத்துறது தீர்மானிக்கப்பட்டிருக்கு. என்னடா ஒரு சின்ன இஷ்யூ ஒன்று சொன்னாங்க, நம்ம ஓபனா கலைக்கிறாரே வேணும் எல்லாரும். 4ஆம் தேதி ஆடி அமாவாசை தீர்த்தம் திருக்கோயில இருக்கு, மட்டக்களப்பில் மாமான் கோயில் இருக்கு. ஆனா ஆடி அமாவாசை காலையில தானே இல்லையா? காலையில தானே தீர்த்தம். நான் 3 மணிக்கு தானே மாநாடு வைக்க போறோம் இல்லையா? இல்ல 3 மணிக்கு முடிஞ்சா சாரி 10 மணிக்கெல்லாம் முடிஞ்சிடும். அங்க நம்ம அன்னதானம் சாப்பிட்டாலும் 2 மணிக்கு வந்து சேர மாட்டோமா? இங்க சேரலாம் தானே? ஆடி அமாவாசை என்பது முக்கியமான ஒன்று தானே? இப்ப தமிழ பகுதியில் பேசி அரசியல் பிரவேசத்தைங்க செய்யறது ஒரு முக்கியமான நாளா இருக்காரா? பல்லாட்டு நாள் இது அம்பாறை மாவட்டத்தில் முதலாவது தமிழ் கூடுதல் பேச்சு மாநாடு எப்ப நடந்தது கேட்டா ஆடி அமாவாசை தீர்த்தம் என்று நடைபெற்றது, ஞாபகம் இருக்குமா இல்லையா? யாழ்ப்பாணம் வணிகர் கழகத்துக்கும் மத்யூ வாரிங்டன் ஃபர்ஸ்ட் செக்ரட்டரி எக்கனாமிக்ஸ் பிரிட்டிஷ் ஹை கமிஷனுக்கும் இடையிலான சந்திப்பொன்று நேற்றைய தினம் மாலை யாழ்ப்பாணம் வணிகர் கழக கேட்போர் கூடத்தில் நடைபெற்றது. குறித்த சந்திப்பில் யாழ்ப்பாண வணிகர் கழகத்தின் தலைவர் ரத்னவடிவேல் ஜெயசேகரும் வணிகர் கழக பிரதிநிதிகள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது வடக்கின் பொருளாதார நிலைமை, வணிகம் தொடர்பாக இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டிருக்கின்றது.